வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சற்று முன் வெளியீட்டில் செய்தி என்னென்னா, நம்ம வந்து கண்டிப்பாக வந்து வாகனத்தில் போவோம், வாகனத்தில் போவோம், சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவோமா, முகக்கவசம் அணிவோமா, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நம்ம வந்து இருந்தாலும் கொரோனா கட்டுப்பாடு காரணமாக அணிஞ்சிட்டு தான் வரும். சிலவங்க சில பேர் வந்து எந்த சோசியல் டிஸ்டன்ஸையும் ஃபாலோ பண்ணுறது கிடையாது, முகக்கவசம் அணியது கிடையாது, வாகனத்தில் போகும்போது ஹெல்மெட் போடுறது கிடையாது, லைசன்ஸ் இருக்காது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அவங்க வந்து உலாவிட்டுருக்காங்க. அவங்களெல்லாம் கண்டுபிடிச்சி கண்டிப்பாக ஃபைன் போட சொல்லிருக்காங்க இன்று முதல். அதாவது இன்று வந்து 17ஆம் தேதி, இன்று முதல் கண்டிப்பாக ஃபைன் போட சொல்லிருக்காங்க. கொஞ்சம் அதை வந்து நீங்கள் பார்த்துக்கிடுங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து வாகனத்தில் போகிறீங்க, வாகனத்தில் போகும்போது முகக்கவசம் ஹெல்மெட் போட்டிருப்பீங்க, ஹெல்மெட் தானே போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு முகக்கவசம் உள்ளே அணியாமல் இருப்பீங்க. இருந்தாலும் அதையும் கண்டுபிடிச்சி 500 ரூபாய் ஃபைன் போட சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நார்மலாக நடந்து போகும்போது முகக்கவசம் அணியலைனாலும் அதற்கும் 200 ரூபா ஃபைன் போட சொல்லிருக்காங்க. அப்புறம் சோசியல் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று மெயின்டைன் பண்ணணும். சோசியல் டிஸ்டன்ஸ் 1 மீட்டர் இடைவெளி, அந்த சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணாலும் உங்களை பிடிச்சி கண்டிப்பாக 200 ரூபா ஃபைன் போடுறாங்க. ஏன்னா இந்த கொரோனா கட்டுப்பாடுகளை உண்மையில் ரொம்ப மோசமான நிலைமை தமிழகம் போயிட்டுருக்கு. இதுவரைக்கும் 40,000 கேஸுகள் வந்து தமிழகத்தில் வாகனம் இதனால் நிறையா கேஸுகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முகக்கவசம் அணியில் சோசியல் டிஸ்டன்ஸ் கடைப்பிடிக்கலாம்னு சொல்லிட்டு எக்கச்சக்க கேஸுகள் வந்து பதிவு செஞ்சுட்டாங்க. இன்னும் கேஸுகள் பதிவு செய்ய சொல்லி தமிழக அரசு சொல்லியிருக்கு. ஏன்னா நம்ம வந்து கொரோனா கட்டுப்பாடுகள் அதிகமாக இருக்கிறதுனால அந்த கொரோனாவை நம்ம வந்து தடுக்கும் விதமாக இந்த மாதிரி போட்டால் தான் மக்கள் வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழக அரசு சொல்லியிருக்கேன். அதனால் நீங்கள் வந்து இனிமேல் ஜாக்கிரதையாக இருங்க. இனிமேல் வெளியே சென்றால் முகக்கவசம் இருக்கணும், சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள், ஹெல்மெட் போட்டிருந்தாலும் அதுக்குள்ளேயும் முகக்கவசம் போட்டுக்கிடுங்க. இல்லை என்றால் உங்களுடைய வாகனம் பறிமுதல் செய்யப்படும் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. வாகன ஓட்டுநருக்கு பெரிய ஆபத்து. இப்போ வந்து ஒரு கடை வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கடையில் கஸ்டமர் வந்து முகக்கவசம் முடியலைனா கடைக்கு தான் ஃபைனு. அப்போ வந்து அதே மாதிரி தான், நீங்கள் வாகன ஓட்டுவராக இருந்தாங்கன்னா உங்களோட வாடிக்கையாளர் வாகனத்தில் பேசஞ்சர் வந்து முகக்கவசம் அணியலை, சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணலைன்னா அந்த வாகன ஓட்டுநருக்கு தான் ஃபைன் அப்படி சொல்லி சொல்லியிருக்காங்க. இனிமேல் வந்து வாகனத்தில் யாராவது ஏற்றுவாங்க வாய்ப்பே இல்லைங்க. அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. உடனே பாருங்கள். உடனே இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுருங்க. உங்களோட விடைபெறது வேலவன். தேங்க்யூ.